அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த ஒரு மாதமாக நம்ம விரிவாகும் ஆளுமை தலைப்பில் இருக்கக்கூடிய உரைநடை தானே பார்த்துட்ருக்குறோம். இன்றைய வகுப்பில் நம்ம இதை முடிச்சிடலாம். ஒன்றே குலம் அப்படிங்கிற தலைப்பை இன்றைக்கி நம்ம பார்க்கணும். மேலே இருக்குது பக்கம் வந்து 235 எடுத்துக்குங்க. ஒன்றே குலம் தலைப்பை பாருங்கள். உரோம நாட்டு சிந்தனையாளர்களும் ஏறத்தாழ தமிழ் புலவர்களைப் போல அதே காலத்தில் ஒன்றே குலம் என்ற கொள்கையை பாராட்டி வந்தனர். ஸ்டாய்க்வாதிகள் உலகில் ஒற்றுமை உண்டு என்றும், மக்கள் அனைவரும் ஒரே குலத்தவர் என்றும், எல்லா உயிர்களும் தொடர்பால் இணைக்கப்பட்டுள்ளன என்றும் கற்பித்தனர். ஒன்றே குலம் என்ற மனப்பான்மையும் கொள்கையும் முதன் முதலில் மேலை நாட்டில் ஸ்டாய்க்வாதிகளால் போற்றப்பட்டது. இல்லை பார்த்தீங்கன்னா ரோமானியர்கள், ரோம நாட்டு சிந்தனையாளர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம தமிழ் புலவர்கள் மாதிரியே அவங்களுடைய சிந்தனையும் இருந்தது. எப்படின்னா எல்லாருமே ஒரே குலம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை அவங்க முன்மொழிஞ்சாங்க. இதே மாதிரி தான் ஸ்டாய்க்வாதிகள், அவங்களும் என்ன பண்ணுறாங்க, எல்லா மக்களும் ஒரே குலத்தவர் தான், எல்லா உயிர்களும் வந்து தொடர்பால் ஒன்றுக்கொன்று இணைக்கப்பட்டிருக்குது, அப்போ எல்லாருமே ஒரே குலத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படிங்கிற மனப்பான்மையை அவங்களும் மேற்கொண்டாங்க. ஸ்டாய்க்வாதிகளும் இதே கருத்தை தான் சொல்கிறாங்க, ரோமானியர்களும் ரோம நாட்டு சிந்தனையாளர்கள், அப்போ ரோமானியர்கள் அவங்களுடைய எண்ணமும் இதே மாதிரி தான் இருக்குது. இதுக்கெல்லாம் முன்னோடி யார், நம்மளுடைய தமிழர்கள். சரியா, இப்போ அடுத்தது பாரு. செனக்கா என்னும் தமிழ் ஞானி கூறியதாவது, செனக்கா அப்படிங்கிற ஒரு தமிழ் தத்துவ ஞானி என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லாருடைய நாடுகளும் தமக்கு தாய்நாடு என்றும், நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு என்றும் நாம் கருதுதல் வேண்டும். செனக்கா அப்படிங்கிற தத்துவ ஞானி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த நம்ம சுற்றி எல்லா நாடுகளும் இருக்குதுல்ல, எல்லா நாடுகளும் நம்ம நாடை மட்டும் தவிர இல்லாமல் இல்லை, எல்லா நாடுகளையும் நம்ம தாய்நாடாக நினைக்கணும். நாம் நம்மளுடைய நாட்டை மட்டும்தானே தாய்நாடுனா, இந்த நாட்டில் பிறந்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நினைக்காம எல்லா நாடுகளும் நம்மளுடைய தாய்நாடாக நினைங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அடுத்து மார்க்ஸ் அரேசியஸ் என்னும் பேரரசர் கூறியதாவது, இவர் ஒரு பேரரசர், மார்க்ஸ் அரேசியஸ் அப்படிங்கிறவர் யாருன்னா ஒரு பேரரசர், அரசர். நான் பகுத்தறிவும் கூட்டுறவும் உடையவன், நான் அண்டோனீன சாதலால் உரோமுக்கு உரியவன், நான் மனிதன் என்பதால் உலகிற்கு உரியவன். இவ்வாறு உலக மாந்தனின் ஒற்றுமைத்தன்மை மிகவும் அழகாக கூறப்பட்டுள்ளது. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவர் வந்து ஒரு அரசர், நான் பகுத்தறிவும் கூட்டுறவும் உடையவன். பகுத்தறிவு அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே பிரித்து ஆராய்ந்து பார்க்கறது, அதை பகுத்தறிகிறது, பிரித்து பார்க்கறது. இதில் எதிர்காலம் இருக்குதா, எதிர்காலத்தில் எப்படி நடக்கும், நிகழ்காலத்துக்கு எப்படி இருக்குது, இறந்த காலத்தில் என்ன நடந்தது அப்படின்னு ஒரு விஷயத்தை பிரித்து பார்த்து அதில் முடிவு எடுக்கிறது, இதுதான் பகுத்தறிவு. பட்டு தெரிஞ்சுக்கிறது, அனுபவப்பட்டு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையுமே இதில் வந்து ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் முடிவெடுப்பாங்க, அதான் பகுத்தறிவு. கூட்டுறவு அப்படின்னம்னா எல்லாரோடையும் சேர்ந்து வாழக்கூடிய தன்மை. இப்படிப்பட்டவன் தான் நான். நான் வந்து அண்டோனீனஸ் அப்படிங்கிறதுனால உரோமுக்கு உரியவன், அந்த நாட்டில் பிறந்திருக்கிறேன், அதனால் உரோமத்துக்கு சொந்தக்காரன். அதுக்கப்புறம் நான் ஒரு மனிதன், அதனால் இந்த உலகத்துக்கே உரியவன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நாம் வந்து தமிழ்நாட்டில் பிறந்ததுனால நான் தமிழ்நாட்டுக்காரன் அப்படின்னு சொல்கிறோம். இதே மற்ற நாடு ஒரு அமெரிக்கர்கிட்ட போய் நம்ம சொல்லும்போது, நான் ஒரு இந்தியன் அப்படின்னு சொல்கிறோம்ல. தமிழ்நாடுங்கிற இந்தியாவில் இருக்கக்கூடியது தான் தமிழ்நாடு. இப்படி இந்த பொதுவாக எல்லா மக்களுக்கும் உரிய தொடர்பாக நாம் வார்த்தைகளை முன்மொழிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. மக்கள் அனைவரும் மக்கள் தன்மையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட நூல் திருக்குறள். ஜியு போப் திருவள்ளுவரை உலகப் புலவர் என்று போற்றுவது மிகவும் பொருத்தமானதாகும். திருவள்ளுவரை வந்து அவர் என்ன எழுதியிருக்கிறாரு, திருக்குறள் எழுதியிருக்கிறாரு. அந்த திருக்குறளை உலக பொதுமறை நூல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஆனால் ஜியு போப் என்ன சொல்கிறார் அப்படின்னா, திருவள்ளுவரையே அவரே ஒரு உலகப் புலவர், நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டுமே உரிய சொந்தமான ஒரு புலவர் கிடையாது, அவர் வந்து உலகப் புலவர் அப்படின்னு சொல்கிறார். மக்கள் அனைவரும் ஒரே குலத்தவர் என்று கருதுவதோடு உயிர்கள் அனைத்தையும் மக்களோடு சேர்த்து ஒரே குலத்தவை என்று கருதும் பண்பும் திருக்குறளும் ஸ்டாய்க்வாதிகளுக்கும் பொதுவான ஒரு தன்மை. ஸ்டாய்க்வாதிகளும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லா உயிர்களும், இந்த உயிர்கள் அனைத்தும் மக்களோடு தொடர்ந்து தொடர்பில் இருக்கக்கூடியது, அதனால் திருக்குறளும் இந்த பொதுவான ஒரு தன்மையை தான் நமக்கு எடுத்துரைக்குது அப்படிங்கிறாரு. ரோம நாட்டவர் எழுதும்போது நாம் நம்மவர் என்ற செருக்கோடு உரோமரை கருதியே எழுதுகின்றனர். வள்ளுவரோ எல்லா உயிர் உலகிற்கும் எல்லா மாந்தனுக்கும் பயன்படும் வகையில் உலகமெல்லாம் தழுவுவதற்குரிய பான்மையில் நம் நூலை யாத்துள்ளார். இங்கே ஒவ்வொரு நாட்டு
அறிஞர்களும் தத்துவ மேதைகளும் ஒவ்வொரு கருத்தை முன்மொழிஞ்சிருக்கிறாங்க. எல்லாரும் சொல்லக்கூடியது என்ன, ஒன்றே குலம், அதாவது எல்லாருமே ஒரே மக்கள் அப்படிங்கிற ஒரு இதை முன்மொழிஞ்சிருக்கிறாங்க இல்லையா, சொல்லியிருக்கிறாங்க. இதில் நம்ம திருவள்ளுவர் வந்து ஒருபடி மேலே, எல்லா தத்துவ ஞானிகளும் ஒரே கருத்தை தான் சொல்கிறாங்க, ஆனால் இவர் மட்டும் ஒரு படி ஒரு நூல் மேலே இருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ரோமானியர்கள் என்ன சொல்லுங்க, நம்மளுடைய புலவர்கள் மாதிரி தான் அவங்களும் தழுவி எழுதியிருக்கிறாங்க, நிறைய கருத்துக்களும் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் நம்மவர் அப்படின்னு ஒரு செருக்கு, செருக்குன்னா ஆணவம், ஒரு கர்வத்தோடு அவங்க சொல்கிறாங்க நாம் நம்மவர் அப்படின்னு தன்னுடைய நாட்டை மக்களையே முன்மொழிஞ்சு அதில் வந்து ஒரு கருத்தை சொல்கிறாங்க. ஆனால் வள்ளுவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எல்லா மாந்தர்க்கும் அப்படின்னு எல்லாங்கிற வார்த்தையை தான் அந்த சொல்லை சொற்கள் பயன்படுத்தும் பொழுது அதில் எந்த சொல் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, எல்லா மாந்தர்க்கும் அப்படிங்கிற ஒரு சொல்லை தான் பயன்படுத்தியிருக்கிறாரு, நாம் நம் அப்படிங்கிற வார்த்தையை அந்த சொற்களை அவர் பயன்படுத்தலை அப்படிங்கிறது தான் இவருடைய தனிப்பட்ட கருத்தில் உயர்வாக நினைக்கப்படுது. அடுத்தது விரிவாகும் ஆளுமை, அடுத்த தலைப்பை பாருங்கள். இறுதியில் நண்பர்களே, திருவள்ளுவரின் கூற்றுடன் இவ்வுரையை முடிக்க விரும்புகிறேன். விரிவாகும் ஆளுமையை பற்றி ஒரு சில உண்மைகளை கண்டோம். திருவள்ளுவரோ இரண்டு அறிவுரைகளில் இந்த குறிக்கோளை எவ்வாறு அடையாளம் காட்டியுள்ளார் என்று கருதுகிறோம். உள்ளற்க உள்ளம் சிறுகுவ என்றும் உள்ளுவது எல்லாம் உயர்வுழல் என்றும் கற்பித்துள்ளார். இப்போ யார் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த கருத்துக்களை, யார் பேசிகிட்டு இருக்கிறாங்க, தனிநாயகம் அடிகள். அவர் தான் வந்து ஒரு சொற்பொழிவு கூட்டத்தில் போய் பேசிகிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன பேசினாருங்கிறது தான் நமக்கு இங்கே பாடமாக சொல்லிக்கிறாங்க. விரிவாகும் ஆளுமைங்கிற தலைப்பில் தான் அவர் பேசியிருக்கிறாரு, சரியா? இப்போ கடைசியாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, திருக்குறளை ரெண்டும் மேற்கோள் காட்டியிருக்கிறாரு. உள்ளற்க உள்ளம் சிறுகுவ அப்படிங்கிறது, இது ஒரு திருக்குறள். உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொல்லற்க அல்லற்கண் ஆற்றதுபார் நட்பு அப்படிங்கிறது திருக்குறள். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, உன்னுடைய ஊக்கம் சுருங்குறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய வினைகளை அல்லது செயல்களை, அதாவது வினை செய்கிறன்னு ஒன்று தான், இதில் எதையுமே நீ அந்த மாதிரி செய்யாத, உன்னுடைய ஊக்கம் உன்னுடைய இது வந்து சுருங்கிறது, உன்னுடைய எண்ணங்கள் வந்து தளருது அப்படின்னா அப்படிப்பட்ட விஷயத்தை வினைகளை நீ எதுவும் செய்யாத அப்படிங்கிறது தான் முதல் திருக்குறளுக்குரிய பொருள். ரெண்டாவது திருக்குறள் என்ன சொல்கிறாருன்னா, உள்ளுவது எல்லாம் உயர் உழல், அதாவது நினைக்கிறத வந்து நம்ம எப்பொழுதுமே வந்து உயர்வானதான் நினைக்கணும். அது நிறைவேறாமல் போகும்போது கூட அது எதுக்கு சமம் தெரியுமா, முயன்று நீ பெற்றதுக்கு சமம் அப்படிங்கிறதான் பொருள். நினைக்கிறதையே நீ வந்து மேலோனதா, அதாவது அதிகபட்சம் நல்லதான் நின அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். இந்த மேற்கோள் பிரகாரம் நம்ம வந்து நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய விரிவாகும் ஆளுமைத்தன்மை வளரும். இப்போ நாமளும் நம்மளுடைய ஆளுமையை வந்து எப்படிப்பட்டது, எப்படி விசாலப்படுத்தணும் அப்படிங்கிறத இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், சரியா? மீண்டும் நம்ம அடுத்த வகுப்பில் கவிதை பேழையை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.